அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட் உங்ககிட்ட சொல்றேன் தட் இஸ் அபவுட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு அஃபீஷியலா டுவெண்ட்டி நைன் அக்டோபர் அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது என்னன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்கு எண் ஒன் சிக்ஸ்டி டூ ஐ அப்படிங்கிற ஒரு லா படி கவர்னர் வந்து ரொம்ப நாள் சைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுனால ஸோ இந்த லா படி அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தரலான்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஆர்டருக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் நான் இதில் இருக்க ஹைலைட்டரான முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே அந்த ஃபஸ்ட் திங்க்ஸ் ஸோ ரூல் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென் படி அவங்க ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த அனவுஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச் அன்னைக்கு ஸோ அதை பத்தி பழைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு தரணும் ஃபஸ்ட்லேருந்து இருந்து டுவெல்த் படிக்கும் இந்த ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து சீட் தரணுங்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பல என்ன நடந்ததுங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து இதில் ப்ரீஃபா சொல்லியிருக்காங்க ஸோ கீழே நீங்கள் போனீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ நீட் டெஸ்ட் மூலிமா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த கோர்ஸ்க்குல நம்ம வந்து சீட் கொடுக்குறோமோ அந்த எல்லா கோர்ஸுக்குமே இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த கண்டிப்பாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னிக்கு விட்டு ஆர்டரில் இட் ஹாஸ் பின் அப்ரூவ்ட் சின்ஸ் கவர்னர் வந்து சைன் பண்ணாதனால இன்னும் அவங்க வந்து டைம் எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அவசர ஒரு வழக்காக இது வந்து ஒரு லாப்படி ஒன் சிக்ஸ்டி டூ ஐ அப்படிங்கிற லாப்படி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா எல்லா சேனல்ஸையும் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு இருக்க புத்தம் புதிய அப்டேட் இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிங்கன்னு நினைச்சேன் ஸோ இது மூலியமா கட் ஆஃப்ல என்ன இம்பாக்ட் வருங்கிறத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் போட்டு சொல்றேன் பீசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ டு த்ரீ மார்க்ஸ் சேஞ்ச் ஆகலாம் எம்பிசிக்கு அப்படியே ஒரு ஃபைவ் டு எயிட் மார்க்ஸ் எஸ் சி டென் டு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் சாலிடாக டுவெண்ட்டி மார்க்ஸ் மேலே கூட சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச முடிக்கும் நான் கேல்குலேட் பண்ண முடிக்கும் வந்தது ஸோ கண்டிப்பாக குறையும் அதாவது அதிகமாகும் ஸோ பிசிக்கு ஒன் டு டூ மார்க்ஸ் எம்பிசிக்கு ஃபைவ் டு எயிட் மார்க்ஸ் அண்ட் எஸ் சி எஸ்டிக்கு வந்து கன்ஃபர்மா ஒரு பிப்டின் டு டுவென்ட்டி மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது மூலியமாக சான்ஸ் இருக்குது திஸ் இஸ் பியூர்லி மிரடிக்ஷன் பட் நீங்கள் கேல்குலேட்டிவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது தெரியும் இது ப்ரெடிக்டரும் தாண்டி வந்து இதை கேல்குலேட் பண்ணி பார்க்குறது நமக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ப்ளீஸ் கவலைப்படாதீங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கட் ஆஃப் இருக்க போது நம்ம எதுக்காக இருந்தாலும் சரி பொருத்தா பார்க்கணும் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது இதுவரைக்கும் நமக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு டேட்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மறுபடியும் இந்த லாவை செக் பண்ணுவாங்களா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரலாம் வேணாமான்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க வந்து இதை செக் பண்ணி வேணும்னா சேஞ்ச் பண்ணுறதா வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டருக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன் பை தி ஆர்டர் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லிவிட்டு இந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டரை பை மிஸ்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஏஎஸ் அவங்க வந்து ப்ரின்ஸ்பல் ஹெல்த் செக்ரட்டரியோட கவர்மெண்ட் ஹெல்த் செக்ரட்டரியோ தான் ஒரு ஸோ அவர் இந்த லெட்டரை கொடுத்த மாதிரி ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு செக்ஷன் ஆஃபீஸோ கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்டன்ட் அப்டேட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு நினச்சேன் ஸோ ப்ளீஸ் நிறைய பேருக்கு வந்து இது வேற மாதிரி ஒரு வித்தியாசமான நியூஸ் இருக்கலாம் பட் பொறுத்த பாக்கலாம் எந்த மாதிரி சேஞ்ச் எடுத்துட போறதுன்னு அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேட்ச் இந்த வருஷத்துல இருந்து வந்து இது வர போகுதுங்க மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுங்கிற நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் இதுக்கு என்ன பிரச்சனைகள் வர போகுது இல்லை என்ன அப்போசிஷன் வர போறாங்க என்ன சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதுல நிறைய டீடெயில்டு இது இருக்கு நான் ஒவ்வொருன்னா வந்து ஒரு டீடெயில் வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ அது மொழிக்கு வெயிட் பண்ணுங்க இல்ல ஒவ்வொரு பாயிண்ட்ல வித்தியாசமா சொல்லியிருக்காங்க சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எந்த எந்த கேட்டகிரில நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நான் அது கண்டிப்பா அதுக்கு தனி வீடியோ போட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சோ தேங்க்யூ வால் பை